நெக்ஸ்ட்டு டாபிக் இஸ் இம்பர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன்னா பர்ஃபெக்டாக இல்லை இல்லையா ஸோ இந்த உலகத்தில் எது தான் பர்ஃபெக்டாக இருக்குது நத்திங் கேன் பி பர்ஃபெக்ட் இல்லையா எதுலேயுமே பர்ஃபெக்டாக இருக்குது சென்ட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம அஷ்யூரன்ஸாக சொல்ல முடியாது லைக் த சேம் வே கிறிஸ்டல்லையும் அதே மாதிரி தான் ஆட்டம்ஸ் அயான்ஸ் மோலிகூல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இல்லை

இல்லாமல் மறைஞ்சி போகிறது காலியாக இருக்கிறது காணாமல் போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவோம் ஓகேவா ஸோ வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம் ஓகே ஸோ அது சிம் பர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷனாக இருக்கிறதால வாட் ஹேப்பன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி குறை இன்க்ரீஸ் ஆகுது செமிகண்டக்டர் மெட்டீரியலில் ஓகே சிலிக்கானில் இந்த இம்பர்ஃபெக்ஷனால் எல் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் பெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் சொல்லக்கூடிய அயான் நிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இம் மேக்னட்டிசைடு டீ மேக்னடைஸ்டும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தட் இஸ் டிபெண்ட் அப்பான் த ப்ரஸன்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் ஓகேவா ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அளவுக்கு இம்பர்ஃபெக்ஷனாக இருக்குது அந்த இம்பர்ஃபெக்ஷன் வந்து அதை பொறுத்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி ஒரு மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி மேக்னட்டிசம் ப்ராப்பர்ட்டியும் இந்த இம்பர்ஃபெக்ஷனை பொறுத்து இருக்குது ஸோ கிறிஸ்டல் டிஃபேக்ட் இல்லை

non ஸ்டாக்யோமெட்ரிக் Defect, Impurity Defect அப்படின்னு மூணு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்டை வரைக்கும் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம் ஸ்காட்டி டிஃபெக்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் நான் ஸ்டாக்யோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸில் மெட்டல் எஃபிக்சஸ் டெஃபெக்ட் மெட்டல் டெஃபிஷன்சி டிஃபெக்ட் ஓகேவா ஸ்டாக்யோமெட்ரினா பேலன்ஸ்டு இப்போ சோடியம் குளோரைடுன்னு வச்சுக்கோ ஏன் என் ஒன்று தான் குளோரிடு ஒன்று தான் ஓகேவா ஒன் ஒன்னு இருக்குது ஹெச் டூ ஓ டூன்னு வச்சுக்கோ ஹெச் ரெண்டு இருக்குது ஆக்சிஜன் ரெண்டு இருக்குது இது ஸ்டாக்கியோமெட்ரி ஸோ இதில் ஏதாவது டிஃபெக்ட் வர்றது ஸ்டாக்கியோமெட்ரி டிஃபெக்ட்ன்னு சொல்லுவோம் நான் ஸ்டாக்கியோமெட்ரி டிஃபெக்ட்னா என்ன அதாவது இதை பேலன்சிங் இல்லாமல் பி டூ ஓ த்ரீ இப்போ பி டூ பி வந்து ரெண்டு இருக்குது ஓ வந்து மூணு இருக்குது ஸோ இந்த மாதிரி இடத்துல வரக்கூடிய பாயிண்ட் டிஃபெக்டை நான் ஸ்டாக்யோமெட்ரி டிஃபெக்டுன்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ லெட்டர் சி ஒன் பை ஒன் ஸ்டாக்யோமெட்ரிக் டிஃபெக்ட் என்ன அயானிக் சோல்ட்ஸில் இந்த ஸ்ட்ராக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அயன் சொல்லிட நம்ம இன்ட்ரென்சிக் இல்லை தெர்மோடைனமிக் டிஃபெக்டுன்னு சொல்லுவோம் ஸோ ஏ பேக்ஹண்ட்ஸ் ஆஃப் ஒரு அயான் மஸ்ட் பி எய்தர் அசோசியேட்டட் வித் த ஆப்சன்ஸ் இல்லை அப்போசிட்லி சார்ஜ்டு அயான்ஸால் மாறுபட்டிருக்கும் ஸோ தட் இஸ் ஸ்டாக்யோமெட்ரி ஒன்று அதாவது பாயிண்ட் டிஃபெக்ட்னும் போது ஸ்டாக்யோமெட்ரி ரெண்டுமே ஈவனா அப்போ ஒரு என்ஏ ப்ளஸ் இல்லைன்னா இன்னொரு சிஎல் மைனஸும் இல்லை ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் டிஃபெக்ட் போத் பேலன்சிங் தட் அதாவது ஒரு ப்ளஸ் இல்லை அதனால் ஒரு மைனஸ் இல்லை இந்த மாதிரி இருக்கக்குடியதே, நம்ம ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சார்ஜ்டு அயான்ஸில் அப்சன்ட் ஆகக்கூடியதை நம்ம அயான் ஸ்டாக்கியோமெட்ரி டெஃபெக்ட்ன்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஸ்டாக்கியோமெட்ரி டெஃபெக்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணுது ஓகேவா ஸோ ப்ளஸ் அதிகமாகவோ இல்லை குறைவோ இல்லை ஒரு ப்ளஸுக்கு ஒரு மைனஸ் வெளியே போயிடுச்சு மறைஞ்சிடுச்சு ஸோ தட்ஸ் வே கால்டு தட் டைப் ஆஃப் ஸ்டாக்கியமெட்ரி டெஃபெக்ட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்காட்டி டிஃபெக்ட் ஸ்காட்டி டிஃபெக்டில் என்ன நடக்குது ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் அனையான்ஸ் ஆர் மிஸ்ஸிங் மறைஞ்சி போயிடுச்சு காணும் ஓகே ஒரு ஈக்குவல் நம்பர் ஒரு எண்ணக்கு ஒரு சீயல் போயிடுச்சு ஓகேவா இந்த எஃபெக்டால் தன் திங் சேஞ்சஸ் ஓகே டஸ் நாட் அஃபெக்ட் த ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் கிறிஸ்டலில் எதுவும் சேஞ்சஸும் பண்ணலை அயானிக் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் கெடையான் அண்ட் ஆனையான் பார்த்தீங்கன்னா சிமிலர் சைஸாக இருக்குது கிட்டத்தட்ட சிமிலர் சைஸ் ஓகேவா ஸோ எக்ஸாம்பிள் தான் சோடியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்காட்டி எஃபெக்ட் இருக்கும்போது தான் அது எதாவது எஃபெக்டை கொடுக்குது டென்சிட்டியை குறைக்கும் ஓகேவா டென்சிட்டியை குறைக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெனாடியம் மோனோ ஆக்சைடு வெனாடியம் மோனோ ஆக்சைடு வந்து அதனோட எஜ் லென்த் யூனிட் செல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்பு பட்டு அதனோட ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்டல் டென்சிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் க்யூப்பு இருக்குது ஸோ அது அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது கண்டிப்பாக இவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்காட்டி டிஃபெக்டாக காட்டுது இந்த வெனாடியம் மோனோ ஆக்சைடு அப்படின்னு பார்க்குறோம் ஓகே ஸோ கல்குலேட்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்கணும் பட் நம்ம கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே வந்து டிஃபெக்ட் ஏதோ ஸ்காட்டி டிஃபெக்ட் இருக்குது ஒரு எண்ணிய வந்து எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் நம்மளே இப்போ ஏதாவது ஜெல்லி மாதிரிலாம் நம்ம செய்வோம் இல்லையா அதாவது இப்போ நல் லிக்விடாக இருக்கிறத காய்ச்சி ஜெல்லு மாதிரி ஆக்கி ஒரு இதில் ஊற்றுறோம் அப்படின்னா நடுவில் நமக்கு ஏர் பபிள்ஸ் மாதிரி காணும் காட்டும் வாட் யூ திங்க் அபவுட் தட் அந்த இடத்துல சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அதே மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ணும்போது நடுவில் இருக்க ஒரு சி எல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஐஸ் க்யூப்ஸில் பார்த்துருப்பேன் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பபுள் மாதிரி நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில இடத்துல இருக்கும் லைக் த வே சேம் வே த கிறிஸ்டலில் ஸ்காட்டி டிஃபெக்ட் இருக்குது